பெரிய உலக அழகின்னு நினைப்போம். இந்த மாதிரி ஜாக்லினை உருவகிளி செஞ்ச சௌந்தர்யாவை பார்த்தீங்கன்னா இப்போ ரசிகர்கள் பயங்கரமாக வருத்தெடுக்கிறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா சவுண்டே இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து புகார் தெரிவிச்சுட்டு வராங்க. பெண்கள் வீட்டில் தங்குறதுக்கு சௌந்தர்யாவுக்கு பிடிக்கலாம், எப்படியாச்சும் ஆண்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு நினச்சாங்க, அது நடக்கலை. மேலும் வந்த முதல் நாள்லேருந்தே எதுவுமே செய்யாமல் இருக்கிற சௌந்தர்யாவை கிளம்புங்க காத்து வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களே பார்த்தீங்கன்னா கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில தான் இப்போ வெளியாகி இருக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவினுடைய உண்மை முகம் வெளிவந்திருக்குது அப்படிங்கிற மாதிரியாகவும், அதே போல் சௌந்தர்யாவினுடைய சத்தமும் இப்போ தான் வெளிவந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் வந்துட்டு சொல்கிறாங்க. இது நாள் வரைக்கும் அமைதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பேச்சு வந்ததுனால சௌந்தர்யா ஏதோ ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அது எல்லாமே ஒன்று கிரின்ச்சியாக இருக்குது, அப்படி இல்லைன்னா மற்றவங்களை கடுப்பேற்றுறது போல் இருக்குது. இந்த நிலையில தான் அவங்க பேசின வீடியோ ஒன்று இப்போ பார்வையாளர்களை பயங்கரமாக முகம் சிலிக்க வச்சுருக்குது. தன்னுடைய வீட்டில் அரிசி சோறு சாப்பிட மாட்டாங்களா சௌந்தர்யா? இந்த நிலையில தான் பிக் பாஸ் வீட்லேயும் அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அடம் பிடிக்கிறாங்க. இப்போது வெளியாகி இருக்கிற வீடியோவில் சாப்பிட்றதே ஒரே ஒரு சப்பாத்தி, அதுலேயும் உப்பு உப்புன்னு இருந்தால் இந்த மாதிரி உப்பு சாப்பிட்டா என் மூஞ்சி அவங்க மூஞ்சி மாதிரி பம்முன்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினை கை காமிச்சு சொல்கிறாங்க சௌந்தர்யா. அதை பார்த்து ஜாக்லின் மட்டும் இல்லை பிக் பாஸ் பார்வையாளர்களுமே முகம் செலுத்தாங்க. இனிமே காமெடிக்கு கூட அப்படி நீ சொல்லாத, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா கிட்ட டைரக்டாகவே ஜாக்லின் சொல்லிட்டாங்க. இதை பார்த்த ரசிகர்கள் பெரிய உலக அழகின நினப்பு சௌந்தர்யாவுக்கு. இந்த மாதிரி இப்போ சௌந்தர்யாவை பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக தாழிச்சிட்டு வரும். ஸோ எனிவே ஜாக்லின் விஷயத்தில் சௌந்தர்யா நடந்துக்கிட்டது சரியா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.